ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையிலான பள்ளி மாணவர்களுக்கு ஏப்ரல் 13 தேதி முதல் கோடை விடுமுறை விடப்பட வேண்டும் என்று அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகளுக்கும் பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் 19 தேதி நடைபெறுவதால் 1 முதல் 9 வகுப்பு வரையிலான பள்ளி மாணவர்களுக்கான இறுதி தேர்வு முன்கூட்டியே நடத்தப்படுகிறது. ஏப்ரல் 2 தேதி தொடங்கும் தேர்வு 12 தேதி வரை நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே ஏப்ரல் 13 தேதி முதல் மாணவர்களுக்கு கோடை விடுமுறை விடப்பட வேண்டும் என்று அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகளுக்கும் பள்ளிக் கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. ஏப்ரல் 23 தேதி முதல் 26 தேதி வரை விடைத்தாள் திருத்துதல், தேர்வு முடிவுகளை வெளியிடுதல் மற்றும் கல்வி ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை ஆகிய பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஏப்ரல் 26 தேதி இந்த கல்வியாண்டிற்கான கடைசி வேலை நாளாக இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கோடை விடுமுறை முடிந்து பள்ளி திறக்கப்படும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது.